காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா விரைவில் நடைபெறும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த ஆண்டு நெல் கொள்முதல் நிலையங்கள் 34 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகள் பயனடைந்தார்கள். இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெல் அதிகப்படியாக நல்ல முறையில் விளைந்துள்ள காரணத்தினால், மகசூல் கிடைத்திருக்க காரணத்தினால், எங்கெல்லாம் விவசாயிகள் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, முதலமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். முதன்முதலாக இப்போ அன்னவாசல் உட்பட 68 இடங்களில் இன்றைக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. 42,15,00,000 ரூபாய் இதுவரைக்கும் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைத்திருக்கிறது. ஆக விவசாயிகள் நேற்று குண்டாறு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ரொம்ப பர்சனலாக மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அதை வந்து டே டு டே ஆஸ்பெக்டில் அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு கூட மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அன்பு சோர் ஆர்பி உதயகுமார் வந்து இங்கே நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் ஒரு விரிவான ஆய்வுக்கூட்டத்தை நடத்தி நிலமெடுப்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்காக டிஆர்ஓ ஆர்டிஓ வட்டியாட்சியத்தில் கூட்டம் நடத்திருக்கிறாங்க. அதனால் பணிகள் வந்து மிக வெகு விரைவில் வந்து இந்த பணிகள் வந்து நம்முடைய மாவட்டத்திற்கு விவசாயிகளுடைய வீட்டில் பால்வார்க்கக்கூடிய இந்த திட்டம் வெகு விரைவில் தொடங்கப்படும் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.